மூணு நாளாக யாரையும் உள்ளே அலோவ் பண்ணல. வந்தவங்களாம் வெறுத்து போய் வெளியே போகிறாங்க. 36 கேமராவை எடுத்துன்னு வந்து உள்ளே உக்கானு தியானம் பண்ணுறது பேர் தியானம் இல்லாது. எலெக்ஷன்லாம் முடிஞ்சு எல்லாம் வந்ததுக்கப்புறம் நான் தியானம் பண்ணுறேன்னு சொன்னால் அந்த மக்கள் ஏற்றுப்பாங்க. இது வந்து மூட நம்பிக்கையோட உச்சக்கட்டம். ஜெயலலிதா இப்போ இந்துவாக இருந்தான்னா, கிறிஸ்டினாக இருந்தாலும், முஸ்லீமாக இருந்தாங்க, இன்றைக்கி நாட்டில் 6 கோலம் முந்தானத்துக்கு நடந்திருக்கு. அதை பற்றி பேசணும், சட்ட ஒழுங்கை பற்றி பேசணும். ஜெயலலிதா என்றைக்கு இந்துன்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு? எப்படியாவது கடைசியில் அந்த 60 சீட்லேயாவது எதையாவது ஒன்று நம்ம தேர்த்த முடியுமான்றதுக்கோசரம் ஒரு சில பேர் கடைசியாக ஒன்றுமே இல்லாத மாதிரி தேர்த்ததுக்குன்னு வருவாங்க. அதை மாதிரி வந்திருக்கார். எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் ஒரு பிரதம மந்திரி இவ்வளோ கீழ்த்தரமாக பேசினது இதுதான் ஃபஸ்ட் டைம். ஒருவேளை நம்மளுக்கு திமுகவோட ஆதரவு தேவைப்படலாம், ஆனாலும் இப்போ நம்ம திமுகவை பகிச்சிக்க வேணாம். அப்போ வந்து அந்த கொள்கை அது எல்லாமே வந்து கண்டிஷன் பெயில். இன்றைக்கி இருக்கிற மீடியா மொத்தமுமே திமுகவோட ஜாடரா தமிழ்நாட்டில். அங்கே பார்த்தீங்கன்னா, மத்தியில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே வந்து மோடியோட கண்ட்ரோலில் இருக்குது, பிஜேபி கண்ட்ரோலில் இல்லை. இன்றைக்கி ஒரு அண்ணாமலை, நாளைக்கு ஒரு சுண்ணாமலை, நாளைக்கு ஒரு பண்ணாமலை, எவனாவத்த வந்து உக்காருவான். ஆனால் அண்ணா திமுகவில் என்றைக்குமே ஒரு பொய்ச்சாளர் வந்தால் அவங்க இருக்கிற முடியும், அவங்க தான் பொய்ச்சாளர். நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்ல, கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிடல், நாமக்கல். சார் வணக்கம். சார், மோடி அவர்கள் கன்னியாகுமரி வந்திருக்காரு தியானம் பண்ணுறதுக்காக, இந்த வருகையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வணக்கம். இது வந்து தவறான முன்னோதாரணத்தை கொண்டு வர்றது. என்ன காரணம்னா, எந்த ஒரு நாட்லேயும் பிரதமர் வந்து எலெக்ஷன் அந்த இது இன்னும் முடியல, அது முடியறதுக்கு முன்னாடி வந்து தியானம் பண்ணுறது இன்னும் முடிஞ்ச பாடு இல்லை. அதுக்குள்ளறையே வந்து மோடி வந்து ஒரு நாட்டோட பிரதமர், அவரே தவறான முன்னோதாரணத்தை கொண்டு வர்றாரு. இப்போ இதுக்கப்புறம் என்ன ஆகும்னாக்கா, அடுத்த பிரதமர் எந்த காஸ்ட்லேருந்து வராருன்றது நம்மளுக்கு தெரியாது. இந்தியாவில் இந்தியான்றது வந்து ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட நாடு. இது இதில் எம்மதம் சம்மதமே தான் எல்லாருமே முன்னோர்கள் எடுத்துன்னு வந்திருக்காங்க. எவ்வளோ முன்னோர்கள் பாடுபட்டு உழைச்சி எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் நம்மளுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்காங்க. மோடி ஒன்றி சுதந்திரம் வாங்கி தரல. இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா கன்னியாகுமரியில் எவ்வளோ பொதுமக்கள் எங்கெங்கேருந்தோ வந்திருக்காங்க டூரிஸ்ட்டுக்கு. கடைசியில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சொன்னது, எந்த டூரிஸ்ட்டும் நாங்கள் தொந்தரவு பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு 3 நாளாக யாரையும் உள்ளே அலோவ் பண்ணல. வந்தவங்களாம் வெறுத்து போய் வெளியே போகிறாங்க. ஒரு நாட்டோட பிரதமர்ன்றது எப்படி இருக்கணும்னாக்கா, தான் தனிப்பட்ட முறையில் வரும்போது எனக்கு பந்தோபஸ்தெல்லாம் தேவையில்லைங்க, என் உயிரை நான் பார்த்துக்கிறேன், எனக்கு பாதுக்க 36 கேமராவை எடுத்துன்னு வந்து உள்ளே உக்கானு தியானம் பண்ணுறது பேர் தியானம் இல்லாது. தியானன்றது என்ன அப்படின்னு சொன்னாக்கா, நம்மளோட மன திருப்திக்கோசரம் போய் உட்காறோம். அதை அவர் குகையில் போய் உட்காராரு, அவர் யாரையும் கூட்டியும் போகல, கேமரா எடுத்தும் போகல. இவர் ஒரு நாட்டோட பிரதமர், யார் வேணாலும் உட்காரலாம், அதில் தவறே கிடையாது. எப்போ உட்காரணும்? எலெக்ஷன்லாம் முடிஞ்சு எல்லாம் வந்ததுக்கப்புறம் நான் தியானம் பண்ணுறேன்னு சொன்னால் அதை மக்கள் ஏற்றுப்பாங்க. இது வந்து மூட நம்பிக்கையோட உச்சக்கட்டம், அதில் தான் சொல்ல முடியுமே தவிர. இதில் வந்து பார்த்திங்கனாக்கா, ஒரு சைடில் மோடி, ஒரு சைடில் அமித்ஷா, இவங்க போகிற போக பார்த்தா இனிமேல் வந்து அரசியல் பண்ண மாட்டாங்க போல இருக்குது. பொதுமக்களுக்கு தேவையானது என்னென்னு, இன்றைக்கி நாட்டில் அவன் வந்து சாப்பாடு கஷ்டப்பட்டுருக்கான், வரி கண்டுபடி ஏற்றின்னு போகிறாங்க. ஒவ்வொரு நாட்டிலையும் பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு இந்தியா ஃபுல்லாக கொலை கொள்ளை கற்பழிப்பு வேலையில்லா திண்டாட்டம் என எல்லாத்தையும் மக்கள் அவஸ்தப்பட்டுருக்காங்க. இப்போ பிஜேபியில் இருக்கிறவங்க போனால், போகிற போக பார்த்தா எல்லா மினிஸ்டரும் இவர் மோடி தியானத்துக்கு போனார்னா, இது என்னாச்சு? அமித்ஷா இப்போ வந்து நேற்றுக்கு திருச்சியில் ஏதோ ஒரு கோயிலுக்கு வந்துட்டார். அடுத்தது எல்லா மினிஸ்டரும் ஒவ்வொரு கோயிலாக போயிருந்தாங்கன்னா மக்களை யார் காப்பாற்றுறது? இல்லை சார், இப்போ இந்த தேர்தல் சமயத்தில், அது நாளைக்கு கடைசி கட்ட தேர்தல், இந்த சமயத்தில் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய காரணம் என்ன? அவரோட குறிக்கோள் என்னன்னாக்கா, தமிழ்நாட்டு மக்களை எப்படியாவது கவர்ந்து எப்படியாவது தமிழ்நாட்டில் நம்ம ஆட்சி ஏற்றணும் வர முடியாதான்ற கற்பனையில் இருக்கார். ஒன்று அதுக்கு உறுதுணையாக பார்த்தீங்கன்னாக்கா, இந்த அண்ணாமலைன்றவர் வந்து எது எதையோ பேசினு இருக்காரு. என்ன, ஒரு கட்சி அழிச்சிடுவேன், அந்த கட்சி காணாமல் போயிடும், அப்புறம் ஜெயலலிதா வந்து இந்துத்துவா, ஏன் இந்து என்னென்னோ பேசினுக்கிறாரு. ஜெயலலிதா இப்போ இந்துவாக இருந்தான்னா, கிறிஸ்டினாக இருந்தாலும், முஸ்லீமாக இருந்தாங்க, இன்றைக்கி நாட்டில் 6 கோலம் முந்தானத்துக்கு நடந்திருக்கு. அதை பற்றி பேசணும், சட்ட ஒழுங்கை பற்றி பேசணும். ஒரு தனிப்பட்ட நபரை பற்றி பேசி பேசி தான் இருக்கிறான்றதை காமிச்சிக்கிறாரு தவிர, அதுக்கு தான் வந்து மோடி வந்து ஆகுனா இப்போ தமிழ்நாட்டில் வந்து உட்காரத்துக்கு காரணமே. எப்படியாவது தமிழக மக்களை ஏமாற்றி நார்த் மாதிரி இங்கே எடுத்துகிட்டு வந்தாலான்னு பார்க்குறாரு. தமிழக மக்கள் முட்டாளில், தமிழர்கள் விழிப்புணர்வோடு இருக்கிறவங்க, ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட கட்சி தான் எல்லா கட்சியுமே இங்கே இருக்குது, எக்ஸப்ட் பிஜேபி. இன்றைக்கி பிஜேபி எப்படியாவது தமிழ்நாட்டை உள்ள பூந்தலான்ற கற்பனையில் இருக்காங்க. பணத்தாலேயே எல்லாரையும் விலைக்கு வாங்கி பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அது நடக்காது. ஏன்னா 50 வருஷமாக தமிழ்நாடு நிம்மதியாக இருக்காங்க. முஸ்லீம் சகோதரர்களும், கிறிஸ்டின் சகோதரர்களும், இந்து சகோதரர்களும் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கும். தமிழ்நாட்டில் எந்த பிரிவினைவாதமும் கிடையாது. ஆகையினால மோடி வந்து உக்காட்டினாலே ஒரு பிரதினமும் கிடையாது அவருக்கு, அது தெரியாமல் வந்து உக்காட்டிருக்காரு. இல்லை, வடநாட்டில் இப்போ தேர்தலில் போயிட்டு இருக்கு, நாளைக்கு கடைசி கட்ட தேர்தலில் போயிட்டு இருக்கு,
இந்த சமயத்துல சம்மதம் ஏன் தமிழ்நாட்டுல இருந்து உட்காராரு அப்படின்னு எதிர்கட்சியெல்லாம் ஒரு கேள்வி எழுப்புறாங்க, சந்தேகத்தை எழுப்புறாங்களே. ஆமாங்க, அவர் இங்க வந்து உக்காண்டாருனாக்கா இப்ப நடக்கிற எலெக்ஷன் எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா அந்த ஊர்ல இந்துத்துவா சம்பந்தப்பட்டது, கோயில் சம்பந்தப்பட்டது. இங்க உக்காண்டாவது அட்லீஸ்ட் கடைசி ஸ்டேஜ்லயாவது நம்ம ஜெயிச்சிடுவோமா? ஏன்னா ஏற்கனவே வந்து முதல்ல சொன்னார் 400 சீட் அண்டாபோ நாங்கள் ஜெயிப்போம், எல்லாமே உறுதி, எதிர்கட்சியே இருக்காது, காணாமல் போய்டுன்னு சொன்னார். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா காங்கிரஸோட எலெக்ஷன் போர்ட்ஃபோலியோவும் எதிர்கட்சியோட இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மிக பிரமாதமாக பண்ணதோட எஃபெக்ட்டு ஒவ்வொரு ஊரில் போய் ஒவ்வொன்றும் பேசின்னு இருக்காரு. அவருக்கு தெரிஞ்சு போச்சு தான் தோக்க போகிறோன்றது. எப்படியாவது கடைசியில் அந்த 60 சீட்லேயாவது எதையாவது ஒன்று நம்ம தேற்ற முடியுமான்றதுக்கோசரம் ஒரு சில பேர் கடைசியாக ஒன்றுமே இல்லாத போது தேற்றத்துக்குன்னு வருவாங்க, அது மாதிரி வந்திருக்காரு. அதுதாங்க, இப்போ அவருக்கு வேற வழி இல்லை, இன்னைக்கு வேற நார்த்தில் போய் உட்கார முடியாது. ஏன்னா நார்த்தில் போய் உட்காண்டா அவன் ஏற்கனவே வந்து மோடியை பற்றி எல்லாமும் தெரியும், பிஜேபி பற்றி எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு அவன் கேட்குற கேள்விக்கு இவங்களால பதில் சொல்ல முடியல. விலைவாசி உயர்வு, வேலையில்லா திண்டாட்டம், ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா முந்தானத்துக்கு 1.5 லட்சம் பேர் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கான் நாத்து நடுறதுக்கு. ஸோ அந்த லட்சத்தில் தான் யூபி இருக்குது வேலை. ஒன்றுத்தையும் அவங்களால வந்து ஒன்றும் பண்ணவே இல்லை. திரும்ப திரும்ப பேசுறது எதுனாக்கா பார்த்தீங்கன்னாக்கா காங்கிரஸும் அதர்கட்சியும் சொல்கிற குற்றச்சாட்டு என்ன சொல்கிறாங்க, விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தலை, வேலை இல்லாத்தின் டட்டம் தலைவிரிச்சு ஆடுது, இதுக்கெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுவோம்னு சொல்லி அவங்க வந்து எலெக்ஷனில் வந்து இது கொடுத்துருக்காங்க. ஆனால் பிஜேபி திரும்ப திரும்ப சாமி, ஊர்வலம், கோயில், மதம் இதை தவிர்த்து வேறு எதையும் பேசலை. ஒரு எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் ஒரு பிரதம மந்திரி இவ்வளோ கீழ்த்தரமாக பேசினது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நான்காம் கட்ட தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் மோடி அவர் என்ன சொல்கிறாருன்னா, உத்தரப்பிரதேச மக்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு போனால் தமிழ்நாட்டு மக்களை கேவலப்படுத்துகிறாங்க, அவங்கள வந்து ரொம்ப தொந்தரவுப்படுத்துறாங்க அப்படிலாம் சொன்னார். ஆனால் நீங்கள் சொல்கிற பார்த்தா 1.5 லட்சம் மக்கள் வந்து இப்போ நீங்கள் வந்துருக்காங்க தமிழ்நாடு வந்துருக்கான்னு சொன்னீங்க, அப்போ மோடி சொல்கிறது பொய்யா? 100% பொய்யுங்க. பிஜேபியில் பேசுறதுல 90% எல்லாமே பொய் தானே பேசினிருக்கான், எவனுமே உண்மையை பேசலையே. உண்மையை பேசியிருந்தால் நாடு நல்லா இருந்திருக்குமே. இவங்க திரும்ப திரும்ப ராமர் கோயில் இஷ்யூ, அப்புறம் வந்து முஸ்லீம் கிறிஸ்டின் இஷ்யூ, அப்புறம் வந்து இந்துத்துவா இஷ்யூ, இதை தவிர்த்து வேறு என்ன அவங்க வந்து போர்ட்ஃபோலியோவில் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லுங்கள். நான் வந்தால் முஸ்லீம்கிட்ட அப்படிங்க அதை கொடுத்துருவேன், தாலி எப்படின்னு போயிடுவாங்க, இதெல்லாம் ஒரு பேச்சா? ஒரு நாட்டோட பிரதமருக்கு நான் வந்தேன்னா இதை செய்வேன், இந்த நாட்டிலேருந்து நான் வந்து இன்கம் டேக்ஸ் 30% இருக்கா, அதை வந்து நடுத்தர மக்களுக்கு நான் 20% ஆக்குவேன், பெட்ரோல் விலை 90 ரூபா போயின்னு இருக்கு அதை 60 ரூபா ஆக்குவேன், கேஸ் விலை 800 ரூபா போயின்னு இருக்கு அதை 400 ரூபா ஆக்குவேன். இதை மாதிரி பேசினாதாங்க மக்களுக்கு வந்து நல்லது. அதை விட்டுட்டு நான் வந்தேன்னா இந்து இது கோயிலை மூடிடுவாங்க, கோயிலை இடிச்சிடுவாங்க, இதெல்லாமா ஒரு பிரதமர் பேசுவார்? அப்போ கோயில் அடிக்கிற முடிய மற்றவங்களாம் வேடிக்கை பார்த்துன்னு இருப்பாங்களா? அது தனிப்பட்ட முறை, அதுக்கையும் அரசியலையும் தயவு செஞ்சு சம்மந்தமே படுத்தக்கூடாது. ஏன்னா இது திரும்ப திரும்ப இந்தியா வந்து மோசமான நிலைமை போயின்னு இருக்கு, ஜாதி அடிப்படையில் போயின்னு இருக்கு, இது நாட்டுக்கு நல்லது இல்லை. போயின்னு இருக்கு 100%, அது நாட்டுக்கு நல்லது இல்லை. ஓட்டு அரசியல்லாம் தேவையே இல்லை. ஓட்டு அரசியல்ன்றது வேற, மக்களை காப்பாற்றுறது வேற. நீ வந்து பண்ணுற இந்த மத அரசியல்னால என்ன ஆகுதுனாக்கா, நாங்களாம் பிஸ்னஸ் பண்ணின்னு இருக்கோம், பிஸ்னஸில் இந்துவும் எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பான், முஸ்லீம் இருப்பான், கிறிஸ்டின் இருப்பான், இப்போ என்ன ஆகுது அதனாலனாக்கா அவன் நம்மளை விரோதி மாதிரி பார்க்குற மாதிரி எடுத்துகிட்டு வந்து விடுறாங்க. இது இது வந்து நாட்டுக்கு இந்தியாவுக்கு நல்லதே கிடையாது. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் ஜெயலலிதா அவர்களை இந்துத்துவவாதி அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு வழி இல்லைங்க அவங்களுக்கு, அவங்களுக்கு ஓட்டு கிடையாது. தமிழ்நாட்டில் வந்து டெபாசிட் கூட வாங்க மாட்டாங்க, நோட்டாக கீழே இருக்கிற கட்சி. எங்கள் இடம் இவர் ஜெயக்குமார் அண்ணன் சொன்ன மாதிரி என்ன சொன்னார், அண்ணாமலை வர அறவேற்காடு அண்ணாமலைன்னாரு. தமிழிசை அவங்க ஒரு கவர்னராக இருந்தவங்க, அவங்களும் இதை மாதிரி பேசுறதுன்னா என்ன பண்ணுறாங்கன்னா, அடுத்தது இப்போ ரெண்டு பேரும் தோற்று போனதுக்கப்புறம் ஏதாவது நம்மளுக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ, இப்போவே நம்ம ஏதாவது ஜெயலலிதாவை பற்றியோ அதை பற்றியோ பேசி வச்சுப்போம், அப்போ திரும்பியும் வந்து நம்மளுக்கு கவர்னர் போஸ்ட்டும் நம்ம மாநில தலைவர் எப்படியாவது நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஊரில் எம்பி கனெக்ஷன் கொடுத்து எப்படியாவது நம்மளை மினிஸ்டர் ஆக்க மாட்டாரா மோடி அப்படின்ற எண்ணத்தில் தான் இவங்க பேசுகிறாங்களே தவிர இதுக்கும் அவங்க பேசுனதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஜெயலலிதா என்றைக்கு இந்துன்னு சொல்லியிருக்காங்க? ஃபஸ்ட்டு இந்துத்துவ நான் வந்து இதுன்னு கரசேவைக்கு 20,000 பேர் அனுப்பிச்சான்னு சொல்கிறாங்க. கரசேவைக்கு அவங்க ஆள்லாம் அனுப்பலை. கரசேவைக்கு என்ன சொன்னாங்கன்னா அவங்களோட இது, அதுக்கு நாங்கள் ஆதரவு தரோம் தான் சொன்னாங்களே தவிர 20,000 பேரெல்லாம் இங்கேருந்து அனுப்பவே இல்லை. முதல்ல அது ஒரு தப்பான குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க. ராமர் கோயிலுக்கு ஆதரவாக கிட்டத்தட்ட 20 லட்சம் கையெழுத்து வந்து ஜெயலலிதா நடத்தினாங்க, அது கிடையவே கிடையாது. அதுதான் ப்ரூவ் பண்ணிட்டாங்களே அவங்கள, எந்த 20 லட்சம் கையெழுத்து போட்டது எத்தனை காட்ட சொல்லுங்க, அப்போ அதை பற்றி நம்ம பேசலாம். திமுக விமர்சனம் பண்ணலாம், அதிமுக ஏன் விமர்சனம் பண்ணுறாங்க பிஜேபி? அதுதாங்க அவங்களோட குறிக்கோளே. இப்போ என்ன தெரியுங்களா, திமுக விமர்சனம் பண்ண மாட்டாங்க. காரணம் என்னன்னாக்கா இப்போ என்னன்னாக்கா ஒரு எலெக்ஷனில் வந்து இப்போ என்ன நடந்துருக்குனாக்கா திமுக வந்து 40 ஜெயிச்சுற மாதிரியும் பிஜேபிக்கு வந்து சென்ட்ரலில் வந்து சப்போர்ட் இல்லாத மாதிரியும் போயின்னு இருக்குது. ஸோ ஒருவேளை நம்மளுக்கு திமுகவோட ஆதரவு தேவைப்படலாம், ஆனாலும் இப்போ நம்ம திமுகவை பகிச்சிக்க வேணாம்,
திமுகவை கூட வச்சுருந்தானா நம்மளுக்கு சென்ட்ரலில் வந்து பவருக்கு வந்துடும். அப்போ வந்து அந்த கொள்கை அது எல்லாமே வந்து கண்டிஷன் பெயில் அப்படி போகும். அது எப்படின்னா நாங்கள் வந்து ஆமாம் பிஜேபி என்ன சொல்லுவோம், அவங்க நல்ல கட்சி, அவங்க வந்து இந்து விரோதி கிடையாது, அவங்க தெரியாமல் பேசிட்டாங்க அவ்வளோ நாளும் சொல்லி இதே அண்ணாமலை திரும்பி டபுள்ட்டு அடிப்பார். அதுக்கு தான் இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ அவங்க கவுண்டர் கொடுக்குறது அதிமுக ஒண்டி தான் பேசினு இருப்பான். அண்ணாமலை திமுகவை பற்றி பேசுறதுக்கு அவர் தைரியமும் கிடையாது. இல்லை ஒரு மூன்றாம் தர தலைவர் வந்து கிட்டத்தட்ட நான் 30-40 ஆண்டுகளாக ஆண்ட அதிமுக விமர்சனப்பட்ட அளவுக்கு அதிமுக வந்து என்ன வலிமை இல்லாத கட்சியாக போச்சு சார். அவங்க வந்து அந்த மாதிரி நச்சுன்னு இருக்காங்க சார். அவங்களுக்கு என்னன்னாக்கா இன்னைக்கு இருக்கிற கண்டிஷன் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு தலைமையை வந்து வேணுன்ட்டே வந்து என்ன பண்ணுறது, ஒரு சைட்லேருந்து ஓ பன்னீர்செல்வத்தை, ஒரு சைடில் தினகரனை, ஒரு சைடில் வந்து சசிகலாவை, ஒரு சைடில் திமுகவை, ஒரு சைடில் தாங்க எல்லாரும் சேர்ந்து இந்த டிபேட்டுன்ற பேரில் பார்த்தீங்கன்னாக்கா கவுண்டர் கொடுக்குறதே அதிமுக பற்றி தான். அதிமுகவில் வந்து ஒருத்தர் எச்ச துப்பினார்னா அதுக்கு ஒரு டிபேட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அதிமுகவில் வந்து வெளியே எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒன்றத்தை பேசினா அதுக்கு ஒரு டிபேட்டு. டிபேட்டு நடத்துறது முக்கியம் கிடையாது, டிபேட்டை நல்லபடியாக நடத்தணும். அதிமுக டிபேட்டு நடத்துறதுல என்ன யூஸ் இருக்குது, நாட்டோட நிலைமை என்ன இருக்குது, இன்றைக்கி விலைவாசி உயர்வு இவ்வளாயிருக்கு, கரண்ட்டு பில் ஏறி போயின்னு இருக்கு, இதெல்லாம் மக்கள் எப்படி காப்பாற்றுறது, இதுதான் டிபேட்டை நடத்தணும். இன்றைக்கி இருக்கிற மீடியா மொத்தமுமே திமுகவோட ஜாலராக தமிழ்நாட்டில், அங்கே பார்த்தீங்கன்னா மத்தியில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே வந்து மோடியோட கண்ட்ரோலில் இருக்குது, பிஜேபி கண்ட்ரோலில். ஸோ இவங்க எப்படி நல்லதை நம்மளை பற்றி ஏற்றுவாங்க அதிமுகவை பற்றி, அதிமுக ஒன்றும் அழிஞ்சு போன மாதிரியும் அதிமுக இல்லாத மாதிரியும் தான் இவங்க வந்து ஒரு ஃபோக்கஸ் உருவாக்குறாங்க அவ்வளோதானே தவிர அதிமுக யாராலையுமே அழிக்க முடியாது. அது வந்து எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட கட்சி. இது வந்து அண்ணாமலை மாதிரி போஸ்டிங்கில் வந்து உட்காரல, அவர் வருவார் நாளை, இன்றைக்கி ஒரு அண்ணாமலை, நாளைக்கு ஒரு சுண்ணாமலை, நாளைக்கு ஒரு பண்ணாமலை, எவனாவத்தை வந்து உட்காருவான். ஆனால் அதிமுகவில் என்றைக்குமே ஒரு பொய்ச்சாளர் வந்தால் அவங்க இருக்கிற முடியும், அவங்க தான் பொய்ச்சாளர், இந்த கட்சியை யாரால் அழிக்க முடியாது. எடப்பாடியார் கண்டிப்பாக 2026 அவர் தான் முதலமைச்சர், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை, கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிடல் நாமக்கல்.